உறவுகளுக்கு வணக்கம். மேல நவநீத நல்லூர் பசுபொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியை கையகப்படுத்தியுள்ள கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ரமாதேவியிடமிருந்து மீட்டெடுக்கும் விதமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நமது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகவும் மின்னஞ்சல் மூலமாக, அதாவது இமெயில் மூலமாக நமது புகார் மனுவை நாட்டின் பிரதமருக்கும் தமிழகத்தின் முதலமைச்சருக்கும் அனுப்புமாறு மிகவும் தாழ்மையுடனும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு உலகத் தமிழர்கள் மட்டுமல்லாது அனைத்து தமிழர்களும், அதாவது கட்சியின் இயக்கம் அமைப்பு இன்னும் பல்வேறு சாதிய தலைமைகள் அனைவரும் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காமல் இந்த நிகழ்விற்கு சக தமிழனாக தங்களது எதிர்ப்பு இந்த புகார் மனுவை அளிக்குமாறு இந்த தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் இந்த இமெயில், அதாவது இந்த மின்னஞ்சல் முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு அனுப்புமாறு மிக தாழ்மையுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு ஏற்கனவே வந்து நம்ம மாணவ மணிகள் வந்து 2 டேக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ட்விட்டரில். அது என்ன அப்படின்னா, சேவ் பிஎம்டி காலேஜ், கோபேக் ரமாதேவி சேவ் பிஎம்டி காலேஜ், மற்றும் இமெயில் வார் 2 சேவ் பிஎம்டி காலேஜ். அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் அப்படின்னு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். களத்தில் பல வருடங்களாக நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றி. அவர்களது வீரத்திற்கு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது பாரதியாரின் மகாகவி பாரதியின் பாடலைப் போல, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரியிட 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 தித்தோம் என்றது போல, அதாவது தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்பது போல, வீரத்திற்கு வந்து பெரியோர் சிறியோர்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய இளம் மாணவ மாணவியர் தங்களது வருங்கால சந்ததியினரின் கல்விக்காகவும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை அனைவரும் கருத்தில் கொள்ளணும். அப்படி தன்னலமற்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சக மாணவ மாணவியருக்கு எமது சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்த கல்லூரி பல சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் அதில் வந்து பயன்பெற்றிருக்கிறார்கள். நமது தமிழகத்துக்கான கல்லூரி அது, நம் தமிழருக்கான கல்லூரி அது, நமது கல்லூரி நமக்கே, எங்கள் கல்லூரி எங்களுக்கே என்பது போல அந்த மாணவ மாணவியர்களின் போராட்டத்திற்கு வலு சேர்க்குமாறு அனைத்து தமிழர்களையும் உலக தமிழர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்தோனேசியாவிலிருந்து சேது தேவர், நன்றி, வெல்வோம்.